ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் ஆர்சிபி அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து 16 போட்டிகளில் விளையாடி 4 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலைமையில ஆர்சிபி அணி என்ன பண்ணா பிளே ஆஃப்குள்ளே போகலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதில் முதல் 3 இடத்துல சிஎஸ்கே, டெல்லி, மும்பை இந்த 3 அணிகளும் இருக்காங்க. இவங்க கண்டிப்பாக எப்படியும் பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க. இதில் 4வது இடத்துல சன்ரைஸர்ஸ் ஹைதராபாத் அணி 10 போட்டிகளில் விளையாடி 5 போட்டிகளில் வெற்றி பெற்று, 6வது இடத்துல கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப் அணி 11 போட்டிகளில் விளையாடி 5 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல ஆர்சிபி அணி கடைசி இடத்துல இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஆர்சிபி அணி எப்படி பிளே ஆஃப் குள்ள போகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இருந்தாலும் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 1ஆம் தேதிக்கு பிறகு உலகக்கோப்பை அணியில இடம் பிடிச்சிருக்கிற வெளிநாட்டு வீரர்கள் நிறைய பேர் வந்து தற்போது ஐபிஎல் விட்டு வெளியில போறாங்க. அதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தூண்களாக இருக்கின்ற ஜானி பேஸ்டோ, டேவிட் வார்னர் மற்றும் அந்த அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன், இவங்க எல்லாரும் வந்து அந்த அணியை விட்டு போயிடுவாங்க. அதே போல ரஷித் கான் கூட அந்த அணியை விட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அந்த அணி இவ்வளவு நாள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் யாருன்னா அவங்க தான் சொல்லலாம். தற்போது அவங்க மட்டும் அந்த அணியை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னா, 1ஆம் தேதிக்கு பிறகு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு 2 போட்டிகள் இருக்கு. அதே போல 1ஆம் தேதிக்கு முன்பு வந்து 2 போட்டிகள் இருக்கு. இதுல 1ஆம் தேதிக்கு முன்பு இருக்கிற 2 போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் கூட அதன் பிறகு இருக்கிற 2 போட்டிகளில் அவ கண்டிப்பா அவங்க வந்து தோல்வியை தழுவுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அதுல வெளிநாட்டு வீரர்கள் அவங்க நாட்டுக்கு சென்ற பிறகு இருக்கிற 2 போட்டிகளில் 1 போட்டி வந்து அவங்களுக்கு ஆர்சிபி அணி கூட இருக்கு. அதே போல ஆர்சிபி அணி தனக்கு மிச்சம் இருக்கிற 3 போட்டிகளில் 3 போட்டிகள்லையுமே விளையாடி வெற்றி பெற்று அவங்க வந்து அதிக ரன் ரேட் வித்தியாசம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 11 போட்டிகளில் விளையாடி 5 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களும் மீதம் இருக்கிற 3 போட்டிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பிளே ஆஃப் குள்ள போகலாம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 1 போட்டி வந்து சிஎஸ்கே கூட இருக்கு. அதில் அவங்க ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதனால அவங்களும் இருக்கிற 3 போட்டிகளில் 2 போட்டிகள் மட்டுமே வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அப்பொழுது வந்து ஆர்சிபி அணி ரன் ரேட் அதிகமாக வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி அணி பிளே ஆஃப் குள்ள போறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இதெல்லாம் நடக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னாலும் ஆர்சிபியோட ஃபேன்ஸ் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் குள்ள போகுமா அப்படின்றத பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.